ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிராணா மீன்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தெரியாத சில விஷயங்களை பார்ப்போம். இந்த மீனுக்கு இன்னொரு பேர் இருக்கான், கில்லர் மீன். எதுக்கு அந்த பேர்னா, இது தன்னை விட உருவத்தில் பெரிய உருவமாக இருந்தாலும் பயம் இல்லாமல் தாக்குமா? தாக்குறதுனா சும்மா கடிக்கிறது இல்லையா? ஒரு சில மணி நேரத்தில் தன்னை விட பெரிய விலங்கையும் கடிச்சு கொதறி வெறும் எலும்பு மட்டும் தான் மிச்சம் வைக்குமா? அந்தளவுக்கு இதோட பற்கள் கூர்மையானவா? பிராணா மீன்களின் தாடை ரொம்ப வலிமையாக இருக்குமா? உருவத்தில் வேணால் சிறுசாக இருக்குமா, ஆனால் அதோட பற்கள் கத்தி மாதிரி இருக்குமா? இந்த வகை மீன்கள் அமேசான் நதியில் அதிகமாக காணப்படுதான். இந்த மீன்கள் 60 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளருமா? இந்த வகை மீன்கள் பொதுவாக எப்பவுமே கூட்டமாக தான் இருக்குமா? அதாவது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வகைகள் ஒன்றாக சேர்ந்தால் இதை எத்திடுமா? பிராணா வகையில் இந்த சிவப்பு வயிறு பிராணா தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான். இந்த சமயத்தில் ஒரு பெரிய விலங்கு கடிச்சா கூட எல்லாம் கடிச்சு குதிரை தின்றுமா? அது எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் அதோட எலும்பு மட்டும் தான் மிச்சம் வைக்குமா? மற்ற எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கடிச்சு தின்றுமா? இந்த வகை மீன்கள் பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடுமா? இந்த வகை மீன்களுக்கு கடிக்கிற யுக்தி ரொம்ப சிறப்பாக இருக்குமா? எப்படின்னா, எல்லாம் சேர்ந்து கடிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று இடம் விட்டு கடிக்க இடம் விட்டு ஒன்றா சேர்ந்து கடிச்சு குதிரையிருமா? அதுக்கு காரணம் இதோட பற்கள் தானா? உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால், ஒரு சில நிமிஷத்தில் ஒரு யானை அளவுக்கு ஒரு பெரிய விலங்கை கூட வெறும் எலும்பு மட்டும் மிதக்க வைக்குமா? அந்தளவுக்கு கொடூரமான மீன் இது. இந்த மீன்கள் கடிக்கும்போது உடம்புல வட்ட வலிமை குழி மாதிரி விழுந்துருமா? சதையை அப்படியே துண்டா பிச்சு எடுத்துருமா? அதனால அதில் ஒரு ரத்தப்போக்கு ஆகி உடனே உயிரிழக்க நேரிடுமா? ஏன் இந்த மீன் இவ்வளோ ஆபத்தாக இருக்குன்னா, இதோட கடி சக்தி தானா? அதோட கடித்திறன் கிட்டத்தட்ட 72 பவுன் கடித்திறன் கிடைக்குமா? அதாவது தன்னை விட உருவத்தில் 3 மடங்கு பெரியதுக்கு ஈக்குவலாக கிடைக்குமா? இந்த வகை மீனோட பல்லு ஈட்டி மாதிரி இருக்குமா? இதால் ஒரு இரும்பை கூட கடிக்க முடியுமா? இந்த மீனை பற்றி இன்னொரு ஆச்சரியமான விஷயம், ஒருவேளை இந்த மீனுக்கு இறை கிடைக்கட்டினா, பசி ஆயிடுச்சுன்னா சக மீனே வேட்டையாடி கடிச்சு குதிரை திங்குமா? அந்தளவுக்கு இது ரொம்ப கொடூரமானதான். பொதுவாக அந்த வகை மீன்கள் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்குமா? ஒரு கூட்டத்தில் குறைஞ்சபட்சம் 1000 மீனாச்சும் இருக்குமா?